அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹூ. கண்ணியமிகு உறவுமுறை சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு ஹதீஸ் என்கின்ற தொடரில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஹதீஸினுடைய தலைப்பு, அதிகம் நன்மையை பெற்றுத் தருகிற தர்மம் எது? இறைசு அமியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் கேட்டாங்க, ஐயு ஸதகத்தி அஸ்ஸமு அஜ்ரன், قال ان تصدق وانت صحيح صحيح او كما قال عليه الصلاه والسلام. இறைக்கு நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு மனிதர் கேட்டாங்க, அதிகமான நன்மையை பெற்று தருகிற தர்மம் எது என்று கேட்ட பொழுது நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உடல் நலம் நலமுள்ளவராக இருக்க வேண்டும். நல்ல உடல் நலமுள்ளவராக இருக்கிற பொழுதும், பண தேவை உள்ளவராக இருக்கிற பொழுதும், வறுமையை அஞ்சி செல்வத்தை எதிர்பார்த்தவராக இருக்கும் போதும் நீங்கள் செய்யும் தர்மமே மகத்தான தர்மமாகும். உயிர் தொண்டக்குழியை அடைந்து விட்டு இருக்கின்ற பொழுது இன்ன மனிதருக்கு இவ்வளவு கொடுங்கள், இன்ன மனிதருக்கு இவ்வளவு கொடுங்கள் என்று சொல்லும் நேரம் வரும் வரை நீங்கள் தர்மத்தை தள்ளி போடாதீர்கள். ஏனென்றால் அதற்கு பிறகு உங்களுடைய சொத்து வாரிசுகளுடைய சொத்தாக ஆகிவிடும் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் அதிகம் அதிகம் உண்டு. ஒன்று, தான தர்மங்கள் பல வகைகள் இருந்தாலும் நாம் நேரத்திலேயே கொடுக்க வேண்டிய தான தர்மங்கள் என்று சில வகையில் இருக்கிறது. அதுபோன்று தேவை அறிந்து அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தான தர்மங்களும் இருக்கிறது. அதுபோன்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த பொருள் செல்வங்கள், கல்வி செல்வங்கள், அதிகார செல்வங்கள், இவைகளை எல்லாம் அவனுடைய படைப்பினங்களுக்கு நாம் செலுத்த வேண்டும். அதுவும் ஒரு வகையான தர்மம் தான், நல்ல காரியம் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸிலே நபிகரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருவது, நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கின்ற பொழுது தர்மம் கொடுக்க வேண்டும், அதுதான் தர்மத்தில் அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்பதை நமக்கு உணர்த்துகிறார்கள். ஒன்று, நீங்கள் உடல் நலம் உள்ளவராக நல்ல ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கிற அந்த தர்மத்திற்கு அதிக நன்மை உண்டு. ஏனென்றால் நீங்கள் நோய் வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது நீங்களே எந்திரிக்க முடியாது, பிறருக்கு தான தர்மம் கொடுக்கிற சிந்தனை எப்போது வரப்போகிறது, அந்த ஒரு விளக்கமும் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம பண தேவை உடையவராக இருக்கின்ற பொழுதுதான் இன்னொருக்கு அந்த பண தேவை எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவருக்கு தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து பிறருக்கு நாம் தான தர்மம் செய்யும் போது இந்த தான தர்மம் உயர்ந்து விடுகிறது. வறுமையை அஞ்சி செல்வத்தை எதிர்பார்த்தவராக இருக்கின்ற பொழுதும் இந்த தான தர்மத்தை நீங்கள் செஞ்சால் அதிகமான மகத்தான கூலி கிடைக்கும் என்கிறார்கள் நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மனிதர் செல்வத்தை எதிர்பார்த்து நமக்கு என்ன செல்வம் வேணும், அந்த நேரத்தில் இருக்கும்போது அவர் தர்மம் கொடுத்தார்னா அது உண்மையிலேயே பாராட்டத்தகுந்தது, அதிகமான நன்மையை பெற்று தரக்கூடியது. அதுபோன்று ஒரு தால் தேவை உடையவராக இருக்கின்ற பொழுது தான தர்மம் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் இந்த பொதுவாக மக்கள் சொல்வது உண்டு, எனக்கு இத்தனை கோடிகள் இருந்தால், இத்தனை ஆயிரங்கள் இருந்தால் நான் எவ்வளவு தர்மம் கொடுத்துருப்பேனே, அந்த மாதிரி சொல்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் கணியத்திற்குரிய என்னுடைய உஸ்தாத் அவர்கள் பாடம் நடத்துகிற பொழுது கூட இந்த விஷயத்தை சொல்லித்தரும் போது கூட சொல்லி தருவாங்க. ஒரு மனிதர் குறைவான செலவும் இருக்கிற பொழுது, ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன், 10 ரூபாய் இருக்கின்ற பொழுது 1 ரூபாய் அவர் தானம் கொடுப்பதற்கு அவருக்கு மனசு வரல அப்படின்னா, அவர் 100 ரூபாய் இருக்கின்ற பொழுது 10 ரூபாய் கொடுக்க மாட்டார். அவருக்கு 10,000 ரூபாய் இருக்கும் போது 1,000 ரூபாய் கொடுக்க மனசு வராது. 1 லட்சம் இருக்கின்ற பொழுதும் அவர் 10,000 ரூபாய் கொடுப்பதற்கு மனசு வராது. அந்த கொடுக்கிற அந்த தன்மை, கொடுக்கிற அந்த மனப்பக்குவம், குறைவான பொருள் இருக்கும் போதும் கூட அந்த பொருளுக்கு ஏற்ப குறைவான அமௌண்ட, குறைவான காசுகளை, குறைவான அமௌண்ட்களை, குறைவான பொருள்களை கொடுப்பதற்கு மனசு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அவருக்கு பொருள்கள் அதிகம் அதிகம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருளும் போதும் கொடுக்கிற அந்த மனப்பக்குவம், அந்த பிறருக்கு கொடுத்து அவர்களை வாழ வைக்கிற அந்த சிந்தனை வரும் என்பதை கணேசத்திற்குரிய உஸ்தாதர்கள் சொல்லித் தந்தார். அதுபோன்று நம்ம மரணத்தின் வர வரைக்கும் நம்முடைய பொருள்களை, நம்முடைய காலம் என்ன இருக்கிற அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கிறாங்கிற அந்த காலம் கடத்துகிற அந்த பழக்கத்தை, முறைகளை விட்டொழிக்க வேண்டும். அப்பப்போ அதனுடைய வாய்ப்புகள் அல்லாஹ் தருகிறான், அதனுடைய வசதிகளை தருகிறான், அதனுடைய நேரத்தை தருகிறான் என்றால் அந்தந்த இபாதத்துக்களை அப்பப்போது முடித்து அதனுடைய நன்மைகளை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லித் தருகிறார்கள். அதுபோன்று
அந்த மரணத்தினுடைய நேரத்திற்கு வரைக்கும் நம்ம தள்ளி போடாம அதற்கு முன்னாடியே அனைத்து விஷயங்களையும் செய்கிற நன்மக்களாக நல்ல பாக்கியத்தால் சுபஹானஹு வ தஆலா தந்தது விரிவானாக இரு உலகத்திலும் இறைவனை பொறுத்தும் இறைவன் நபியாகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்ததையும்